மாதிரி ஓட்டவே முடியல மக்கரே, கண்டெய்னர் வேற இல்லாதால. நமக்குன்னா டீ எப்படி பால் ஊத்தி டிக்காசன் போட்டு அப்படி குடிச்சாதான் டீ. ஐயங்கார்ல வந்தான் டீ குடிக்கணும்னு இருக்கு போல. இந்த மலையில பாருங்க, சேலம் ஊருக்குள்ள இறங்க போறேன். முருகர் மணி பாட்டி காட்டலாமா நிப்பாட்டின அந்த காரு ஃபயர் ஆயிடுச்சு, நான் எரிஞ்சிட்டு. வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். மக்களே, இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அதாவது கேரளா பார்டரில் இருக்கேன். காக்கா சாவடியாண்ட, வாலியார் காக்கா சாவடியாண்ட நிற்கிறேன். நான் சென்னையிலேருந்து வண்டி எடுத்து ஹைதராபாத் போயிட்டு, ஹைதராபாத்தில் லோடு ஏற்றிட்டு, கொச்சின் ஹார்பரில் இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்து இங்கே நிற்கிறேன் மக்களே. இப்போ வந்து ரிட்டர்ன் வந்து எம்டியாக தான் சென்னைக்கு போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு 2 மணி நேரம் நிப்பாட்டெலாம் சொல்லிட்டு நிப்பாட்டலாம். போன வீடியோலாம் போய் பாருங்கள், கொச்சின் ஹார்பரில் அன்லோடிங் பண்ண வீடியோலாம் இருக்கும் ஹார்பரில் கப்பலில். சரி ஓகே மக்களே, வாங்க இங்கேருந்து கிளம்பலாம். எம்டி வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போன எம்டிக்கு முடியல என்னால், வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரிப்பு தான் மக்களே நல்ல அருமையான ட்ரிப்பு. ஏன்னா ஹைதராபாத்லேருந்து கர்னூல் வழியாக ஹொஸ்கோட்டா வந்து, அங்கேருந்து ஒசூர் வந்து, நம்ம தருமபுரி தொப்பூர் வழியாக வந்தது, அங்கேருந்து கொச்சின் போட்டு, கொச்சினில் ஐலாண்டில் அதுவும் தீவில் போயிட்டு அன்லோடிங் பண்ணிட்டு வரோம். அதாவது வில்லிங்ஸ்டன் ஐலாண்டு அப்படின்ற இடத்துல போயிட்டு லோடை வந்து கண்டெய்னரோடு தூக்கி ஷிப்பில் வச்சுட்டு வந்துட்ருக்கோம். ரிட்டர்ன் சென்னைக்கு போயிட்டுருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐலாண்டுலேருந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம், சாரி நாங்கள் இருந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம், லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கொச்சின். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு தீவு, தீவில் தான் போயிட்டு இப்போ கப்பல் வர வச்சு இறக்கிட்டு வராங்க. நல்லா அருமையாக இருந்தது ஆனால் இந்த ட்ரிப்பு. இப்போ ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு போயிட்டுருக்க மக்களே, அதுவும் வெறும் ஸ்கெல்டனோடு போயிட்டுருக்க மக்களே. ரிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேஸ் வண்டி ஓட்டுற கணக்கு தான், எம்டி வண்டியாக தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு போகுது குச்சி குச்சி. அதில் வேறு எங்கள் ஆளுங்க சீக்கிரம் வான்ற மாதிரி சொல்கிறாங்க, எந்தளவுக்கு ஓட்ட முடியும்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவோமே. ரைட்டு, இந்த ரோடு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எல்என்டி ரோடு, கோயம்புத்தூர் எல்என்டி ரோடு. இது ஒரே தலைவலி பிடிச்ச ரோடு. இது ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும், ஆனால் இதில் 6 டோல்கேட் வரும். கோயம்புத்தூர் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நைட்டில் பாஸ் பண்ணுறோம்ப்பா மக்களே. ரைட்டில் போனால் பொள்ளாச்சி, லெஃப்டில் போனால் கோயம்புத்தூர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் வரும் சென்னைக்கு. எம்டி வண்டி ஓட்டுறேன், அதுவும் கண்டெய்னர் கூட இல்லை. கண்டெய்னர் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும், தூக்கி தூக்கி போடுது. எல்என்டி ரோட்டில் அவ்வளோ சீக்கிரம் எந்த வண்டி சைடு வாங்க முடியாது, ஒரு கஷ்டம். அங்கிருந்து வந்தா மேல போனா கோயம்புத்தூர் உள்ள போலாம் மக்களே, பிரிட்ஜு மேல. வா, எல்என்டி தாண்டிட்டேன். சென்னை பாருங்க, 485, சேலம் 144 கிலோமீட்டரு. கருமத்தாம்பட்டி டோல்கேட்.
டீ கடை தானே இருக்கும். அவன் சுடு தண்ணியில் போ டிக்காசம் போட்டு கொடுக்குற மாதிரி கொடுப்பான், போய் பார்ப்போம். இல்லை அதுவும் மூடிக்குது, நைட்டு வாங்க முன்னாடி போய் வேணாம் தான் பார்க்கலாம். அந்த டோல்ல டீ கடை தேடி இந்த டோலுக்கே வந்துட்டேன் மக்களே. ஒரு டோலே தாண்ட அளவுக்கு வந்துட்டேன், ஆனால் டீ குடிக்கல. ஏன் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது, சாப்பிட்டா தூக்கம் வரும். வெறி ஓட்டவே முடியல மக்கரு, கண்டெய்னர் வேற இல்லாத்தால. டோல்கேட்டில் டீ கடை இருக்கு, போகலான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க இந்த மிஷினில் டீ போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதாவது மேலே தண்ணி கண்ணை கவுத்து காஃபினா காஃபி டீனா டீன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த இது. அந்த டீயை குடிக்கிறதுக்கு சும்மாவே வந்துட்டு போயிடலாம். பால் ஊத்தி டிக்காசன் போட்டு அப்படி குடிச்சாதான் டீ, இஞ்சி இஞ்சி போட்டு குடிச்சாதான் டீ. மேல தண்ணி கண்ணை கவுத்து விட்டு கீழே பவுடர் கொட்டிட்டு காஃபி பவுடர் போட்டா காஃபிக்கு ஒரு சுவிட்சு, டீ வேணும்னா டீக்கு ஒரு சுவிட்சு வாங்கினா அது சுடு தண்ணி தான் வருது. அது குடிக்கிறதுக்கு அது குடிக்கிறது சும்மாவே இருக்கலாம். சேலம் 64 கிலோமீட்டர், சங்ககிரி 21 கிலோமீட்டர் இருக்கு. சேலத்துக்கு முன்னாடியாவது எங்கன்னா நிப்பாட்டலாமா? குட் மார்னிங் மக்களே, எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தா இன்ஸ்டிடியூட்ஸ் அங்கே இருக்க சித்தோடா இல்லை சங்ககிரி பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து நிப்பாட்டினேன், ஒரு 12 மணிக்கு நிப்பாட்டினேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது, அச்சா ஆய் 5:30 ஆகுது. சரி ரைட்டு வாங்க, இங்கேருந்து கிளம்பலாம். ஸ்கில்டனோட ஓட்டிகிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன பள்ளத்துக்கள் டமால் டமால் டமால்னு தூக்கி போட்டு வருதா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேலம், சேலம் போயிட்டு அப்படியே விழுப்புரம் போயிட்டே போகலான்னு போகிற மக்களே. 60 ரூபாய்க்காரெல்லாம் வண்டி ஓட்ட முடியாது எம்டி நம்மளால். சங்ககிரி ஈரோடு ரைட்டில் உள்ள போனால் 7 கிலோமீட்டர் மக்களே. ஆப்போசிட்டில் பாருங்களேன், அப்படியே வானம் லைட்டாக கோல்டு கலரில், அந்த மலைகளை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. காலையில் இயற்கையை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி புதுசாக தான் இருக்கு. ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு வித்தியாசம். நேற்றெல்லாம் டீ குடிக்கணும்னு தேடி தேடி பார்த்தேன், இன்னைக்கு குடிக்கலாங்க. ஐயங்காரில் வந்தான் டீ குடிக்கணும்னு இருக்கு போல. போனா ஒசூர் பெங்களூர். நம்ம வரும்போது ஒசூர் வழியாக தான் வந்தோம், இப்போ வந்து நேராக வந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அப்படி போயிட்டு சென்னை போக போகிறோம். இந்த ட்ரிப்பு தான் மக்களே, வந்தது ஒரு வழி போனது ஒரு வழி,
அப்படி போது. மலையில பாருங்க, சேலம் ஊருக்குள்ள இறங்க போறேன். மக்களே, முருகர் பாட்டி காட்டலாமே பாட்டின டைம் இல்லை, அதனால் உள்ளே போக முடியல. சரி ஓகே, கிளம்பலாமா? முருகன் சிலை வந்து மலேசியாவில் இருக்கிற மாதிரியே செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கோயில் தான் அது. ஆத்தூரில் இருக்க மக்களே, டைம் இருந்ததுன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ளதில் போகலாம். ஆனால் இப்போ எங்கேருந்து போகிறது கவர் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற நிலைமைக்கு போனால் வேலைக்கு அவசி நேரம் தான், சென்னைக்கு தான் போகணும். வீட்டுக்கு கூட போக முடியாது மக்களே. நான் இங்கேருந்து துருவம் போனேன், தியாக துருவம் போனேன்னா தியாக துருவத்துலேருந்து திருக்கோவிலூர் வந்து 30 கிலோமீட்டர் தான். ஆனால் அங்கே கூட இப்போ என்னால் போக முடியாது. வீட்டுக்கு போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, போய் என்ன பண்ண போகுது, போ கோயிலில் போகிற மக்களே. அந்த கார் ஃபயர் ஆகிடுச்சு, நான் எரிஞ்சிட்டு தெரியலையே. இன்னும் ஓவர் டெம்பரேச்சராக இருக்கலாம், இல்லைன்னா ஒயரிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், அதான் செக் பண்ணணும். அவ்வளோ காசு போட்டு வாங்குற பொருளை அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கங்கப்பா. ஆளில் யாரில் எல்லாம் இறங்கிட்டாங்க, டோரில் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் அது ஃபயர் சர்வீஸ் வந்தால் மட்டும்தான் அதை அணைக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி வந்து பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஊற்ற முடியாது. வீட்டுக்கு செல்லும் வழி, ஆனால் போக முடியாது. சென்னை 48 கிலோமீட்டர் இருக்கு மக்களே.
இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் வந்துட்டேன். காலையில் 5:30 எடுத்த வண்டி ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு வந்துட்டேன். எங்கள் ஆளுங்கன்னும் வா 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 வான்றாங்களே தவிர கொஞ்சம் இந்த டயர்டாக இருந்தால் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வாப்பான்ல, சீக்கிரம் வா சீக்கிரம் வான்றாங்க. இப்போ முடியல, டைம் பார்த்தீங்கன்னா 2:00 ஆகுது. மக்களே ஷெட்டுக்கு வந்துட்டு நிப்பாட்டேன் மக்களே. சென்னையில், அதாவது சென்னையிலேருந்து லோடு போயிட்டு கேரளா லோடு ஏற்றி, சாரி சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிட்டு ஹைதராபாத்லேருந்து கேரளா ஹார்பரில் போய் இறக்கிட்டு திரும்ப வந்து எம்டியாக சென்னைக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ ஒன்று இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.